ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th to 14th January கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இப்போ நடந்த குரூப் 4 2018ல் நடந்த க்வெஷ்சன்ஸில் மேக்ஸிமம் ஒரு 15 க்வெஷ்சன்ஸ் வந்து இதிலேருந்து இன்டெப்த்தாக வந்து இது ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன், எல்லாத்துமே படிச்சிருந்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அந்த சௌமியா சுவாமிநாதன் அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நான் கம்பைல் பண்ணி போடலை, ஆனால் அதிலேருந்து ரெண்டு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க, மேக்ஸிமம் கவர் பண்ணுறேன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 11th to 14th January கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். January 10, 2018 என்னன்னு சொல்லுவோம்னா 25th ரைசிங் டேன்னு சொல்லுவோம். இது யார் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நாட்டுடைய ஆர்மி, ஏர் டிஃபென்ஸ் இவங்க மூணு பேருமே சேர்ந்து இந்த டே வந்து ரைசிங் டேவாக வந்து கொண்டாடுவாங்க. இது எதுக்காக இந்த ரைசிங் டே கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இந்தியன் ஏர் ஸ்பேசஸ் ஃப்ரம் எனிமி ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் மிசைல்ஸ். ஸோ ஏர் ஸ்பேசஸ், ஏர்கிராஃப்ட், மிசைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது ரைஸ் பண்ண ஃப்ளாக் தான் வந்து 25th ரைசிங் டே. ரைசிங் டே வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1939ல் வேர்ல்டு வார் 2ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை எவ்ரி இயர் வந்து இந்த டே வந்து கொண்டாடுறாங்க, ஜான்வரி 10. இப்போ கரண்ட் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆர்மி, ஏர் டிஃபென்ஸ், ஸோ இந்த மூணு இதுக்குமே வந்து டைரக்டர் ஜென்ரலாக யார் இருக்காங்க அப்படின்னா லியூட்டினன்ட் ஜென்ரல் ஏகே சாகல். நெக்ஸ்ட் நியூ சேர்மேன் ஆஃப் இஸ்ரோ. ஸோ இஸ்ரோவோட நியூ சேர்மனாக வந்து இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கே சிவன். இவர் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து முடித்தார். ப்ராஜெக்ட் டைரக்டராக வந்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டோட ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தார். இஸ்ரோவில் எப்போ ஜாயின் பண்ணார் அப்படின்னா 1982. இப்போ வந்து அவர் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரோட டைரக்டராக இருந்தார். ஸோ அவரை வந்து இப்போ சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ராக்கெட் எக்ஸ்பர்ட். நெக்ஸ்ட் சார்லி 435 அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பேட்ரோ வெசல். பேட்ரோ வெசலுங்கிறது வந்து கண்டெய்னர் ஷிப்பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காரைக்காலில், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வி நாராயணசுவாமி. இப்போ வந்து காரைக்கால் கோஸ்ட் கார்டில் வந்து டோட்டலாக இந்த வெசலோடு சேர்த்து 5 வெசல்ஸ் வந்து இருக்குது. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இந்த பெட்ரோல் வெசல் ஓப்பன் பண்ணுற மெயின் எய்ம் என்ன அப்படின்னா கோஸ்டல் செக்யூரிட்டிக்காகவும் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் கோஸ்டல் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த வெசல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மும்பைஸ் மத்துங்கா ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லா விமன் இந்த ஸ்டேஷனில் வந்து எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து விமனாக இருக்காங்க. ஸோ ஆல் விமன் ஸ்டேஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து எல்லாமே வந்து விமன் ஸ்டாஃப்ஸ், 41 விமன் ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்காக இந்த ரெக்கார்ட்ஸில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு, மத்துங்கா ஸ்டேஷன். ஸ்டேஷன் மேனேஜர் யார் அப்படின்னா மம்தா குல்கர்னி. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமன் ஸ்டேஷன் மேனேஜர், எந்த இயர்லன்னா 1992. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விமன் ட்ரெயின் டிரைவர் யார் அப்படின்னா 1988 சுரேகா போஸ்லே யாதவ். இவங்க வந்து ட்ரெயின் டிரைவராக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அதே 1992 இயரில் வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் லேடிஸ் சபர்பன் ட்ரெயின், எந்த ட்ரெயின் அப்படின்னா லேடிஸ் ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு ட்ரெயின் இருக்குது, அது வந்து வெஸ்டர்ன் ரயில்வே இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தது. நெக்ஸ்ட் கமிட்டி ஆஃப் கவர்னர்ஸ் சப்மிட் ரிப்போர்ட் டு பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து அவங்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க கவர்னர்ஸும் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னன்னு சொல்கிறோன்னா ராஜ்யபால் விகாஸ் கே ராஜ்தூத். இது என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் கவர்னர் ஆஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் சேஞ்ச் இன் சொசைட்டி. ஸோ சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கவர்னரோட ரோல் என்ன, அதுதான் வந்து ராஜ்யபால் விகாஸ் கே ராஜ்தூத். இதை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அக்டோபர் 2017 கவர்னர்ஸ்க்கான கான்ஃபரன்ஸ் நடந்தது, 48th கான்ஃபரன்ஸ். ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கவர்னர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஆந்திரப்பிரதேஷ்க்கும் தெலுங்கானாக்கும் உள்ள கவர்னர் யார் அப்படின்னா இஎஸ்எல் நரசிம்மன். தமிழ்நாடோட கவர்னர் வந்து பன்வாரிலால் புரோஹித். உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து ராம் நாயக். திரிபுராவுக்கு வந்து ததங்கதா ராய். ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து ஆச்சாரிய தேவ்ராத். 2018 குளோபல் எக்கனாமிக்ஸ் ப்ராஸ்பெக்ட், பொருளாதாரம் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்ட் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 2017 இந்தியாவோட பர்சன்டேஜ் 6.7%, 18 7.3%, 19 and 20 7.5%. ஸோ இந்த ப்ராஸ்பெக்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமானிட்டைசேஷனாலேயும் ஜிஎஸ்டினாலேயும் நியூவாக வந்து இது ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வர்றது வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ 2 வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சைனாவில் வந்து 2017 6.8%, 2018 வந்து அது குறைஞ்சிருக்கு 2%, அப்புறம் 19 and 20 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு 2020 மேலே நம்மளோட பர்சன்டேஜும் வந்து குறையும் சொல்லியிருக்காங்க. சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு.
நெக்ஸ்ட் சப்கமிட்டி சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ சிஏபிங்கிறது வந்து சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். இவங்க வந்து ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு. இந்த மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் தெலுங்கானாவோட சேர்மன் யார் சேர்மனாக இருக்காங்க அப்படின்னா டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து கடியம் ஸ்ரீஹரியோட தான் வந்து இந்த கமிட்டிக்கு சேர்மனாக இருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி எது ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா டு லுக் இஷ்யூஸ் ஆஃப் கேர்ள்ஸ் எஜுகேஷன். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் போஸ்ட் பிஜி லெவல் வரையும் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ இந்த இதுதான் வந்து இந்த போர்டோட மெயின் எய்ம். நெக்ஸ்ட் ஜான் 12 என்னன்னு சொல்கிறோன்னா நேஷ்னல் யூத் டே, பர்த்டே ஆஃப் விவேகானந்தா. ஸோ இந்த இவரோட 155th பர்த்டே தான் வந்து நேஷ்னல் யூத் டேவாக வந்து ஜான் 12 கொண்டாடுறோம். 1863 to 1902 இவரோட வந்து வாழ்ந்த காலம். 22nd நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவல் வந்து நியூ டெல்லியில் நடக்குது. 1995 வந்து ஃபர்ஸ்ட்டு ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடினாங்க. அதையும் எந்த பிளேஸில் கொண்டாடினாங்கன்னா போபாலில். ஸோ 22nd வந்து நியூ டெல்லியில் நடக்குது. இந்த ஃபெஸ்டிவலோட தீம் வந்து சங்கல்ப் சே சித்தி. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா யூத் வந்து அவங்களோட டேலண்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து சங்கல்ப் கே சித்தி. நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு தெரியும், தீபக் மிஸ்ரா. அவர் வந்து ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விமன் லாயர் டு பி டைரக்ட்லி ப்ரொமோட்டட். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விமன் லாயரை டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணவர் நேம் யார் அப்படின்னா இந்து மல்ஹோத்ரா. இவங்க தான் வந்து 7th உமன் ஜட்ஜ் டு பி டைரக்ட்லி ப்ரொமோட்டட் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ 1989 வந்து ஃபாத்திமா பேபி, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் விமன் இன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இருந்த ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் யார் அப்படின்னா ஃபாத்திமா பேபி. இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா பானுமதி. ஸோ நியூவாக ஜாயின் பண்ணவங்க யார் அப்படின்னா இந்து மல்ஹோத்ரா. இவங்க வந்து டைரெக்டாக ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியோ காயின். ஜியோ காயின் அப்படிங்கிறது என்னென்னா ரிலையன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓன் கிரிப்டோ கரன்சி வந்து அவங்களா வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி எந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம ஃபோன் மூலிமா டிரான்சாக்ஷன் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ அது வந்து கரப்ட் ஆகாமல் இருக்கணும், இன்கரப்டிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கான டெக்னாலஜி தான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முகேஷ் அம்பானியோட சன் வந்து ஆகாஷ் அம்பானி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th ஏஷியன் மீட்டிங்கும் அப்புறம் இந்தியாவும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து அக்ரிகல்ச்சரல்லையும் ஃபாரஸ்ட்ரிலையும் வந்து நடத்துனாங்க. அது வந்து எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில். இதோட சேர்மன் இதை யார் வந்து நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ராதா மோகன் சிங் அண்ட் தாய்லாண்டோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து கிரீசாதா போன்ராஜ். ஸோ தாய்லாந்து வந்து ஏஷியனோட ஒரு பார்ட், ஒரு கண்ட்ரி ரெப்ரசன்டேட். இந்த மீட்டிங்கில் வந்து ஏஷியன் 10 ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 5th ஏஷியன் இந்த மீட்டிங் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா ப்ரூனேயில் டருசலாமுங்கிற பிளேஸில் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஏஷியன் டிக்ளரேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா பேங்காக் டிக்ளரேஷனும் சொல்லுவோம். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்தோனேஷியாவில் ஜகார்ட்டாங்கிற பிளேஸில் இருக்குது. 10 மெம்பர் கண்ட்ரீஸ் இந்த ஏஷியனோட கண்ட்ரீஸ். 10 மெம்பர் கண்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னா கம்போடியா, ப்ரூனே, லயோஸ், இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம். நெக்ஸ்ட் நார்த் கோயல் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் அப்படின்னா கோயல் ரிவர். இந்த ரிவரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோயல் ரிவருங்கிறது வந்து சோன் ரிவரோட ட்ரைபியூட்ரி ரிவர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா இரிகேஷன் வந்து தண்ணீர் பாசனம் கொண்டு வரதுக்காக தான் இந்த ரிசர்வாயர் ஓப்பன் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னா 111,521 hectares ஆஃப் லேண்ட் ஒரு வருஷத்துக்கும். எந்த பிளேஸ்னால் ஜார்க்கண்டில் பீகார், ஜார்க்கண்டுக்கும் பீகாருக்கும் உள்ள இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ரெண்டு பிளேஸையும் வந்து கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மண்டல் டேம் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராஜெக்டோட இன்னொரு பார்ட்டு தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா பல்லாமுக டைகர் ரிசர்வையும் பெட்லா நேஷனல் பார்க்கையும் வந்து சப்மர்ஜ் பண்ணுது. சப்மர்ஜ் போர்ஷன்ஸ் ஆஃப் இந்த ரெண்டு பிளேஸையும் வந்து சப்மர்ஜ் பண்ணுற டேம் வந்து மண்டல் டேம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2017 நவம்பரில் 8.4%. ஸோ இதுதான் நம்மளோட இது வரைக்கும் இருந்த ஹையஸ்ட் க்ரோத் 2017. அக்டோபரில் 2%லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எது அப்படின்னா 8.9% ஜூன் 2016 இருக்குது. நெக்ஸ்ட்டு நேபாள் ஸ்டார்ட்ஸ் ரிசீவிங் கனெக்ஷன்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சைனாலேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க. எது மூலிமா அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர் லிங்க் மூலிமா ரிசீவ் பண்ணுறாங்க நேபாளிலேருந்து சைனாவுக்கு.
நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு நியூ கமிட்டியை வந்து 14-member கமிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு சஜஸ்ட் டு சோஷியல் மீடியா எக்ஸ்பேன்ஷன். ஸோ சோஷியல் மீடியா எக்ஸ்பேன்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்காங்க இது 14-member கமிட்டி. இதோட ஹெட்டாக வந்து டெபியூட்டி எலெக்ஷன் கமிஷனர் உமேஷ் சின்ஹா வந்து இருக்கார். நெக்ஸ்ட்டு சாக்ஷம் 2018 கேம்பெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த சாக்ஷம்ங்கிறது வந்து சன்ரக்ஷன் ஷம்தா மஹோத்சவ். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும். என்னென்னா ஆயில் அண்ட் நேஷனல் கேஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுவாங்க. அவங்களோட மெயின் திங் என்ன அப்படின்னா எரிசக்தி பாதுகாப்பு, ஃபியூயல் கன்சர்வேஷனுக்காக இந்த கேம்பெயின் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவும் நேவியும் வந்து இந்தியன் நேவி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டீகமிஷன் பண்ணியிருக்கு. எந்த எதை வந்து எந்த வார்ஷிப் அப்படின்னா ஐஎன்எஸ் நிர்பிக் அண்ட் ஐஎன்எஸ் நிர்கால். இதை வந்து டீ இதோட சர்வீஸை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா மும்பையில். நெக்ஸ்ட்டு யாத்ரா இன்டர்நேஷ்னல் இந்த லிமிடெட் வந்து என்ன இந்த கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்டிலைசேஷன் செக்டாரில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ப்ரொடக்டிவிட்டி என்ன அப்படின்னா யூரியா பிளான்ட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்னா பப்ராலாங்கிற பிளேஸில். இதனால் வந்து 1.2 million டன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த ஃபர்டிலைசர் வந்து இங்கேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறனால சைனா வந்து வேர்ல்டே லார்ஜஸ்ட் ஃபர்டிலைசர் மார்க்கெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. இந்த யாரா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஆல் ஓவர் த இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நார்வேயில் இருக்குது.